ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல சூப்பரான கவர்மெண்ட் டேட்டா என்ட்ரி டைப்பிங் ஜாப் பத்தி பார்க்க போறோம். இந்த ஜாப்ல நிறைய பேர் ஒர்க் பண்ணி நல்லாவே எயின் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் நீங்க ஒர்க் பண்ணி எயின் பண்ண பேமெண்ட் டேரக்டா உங்க பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம கூகுள் பே, போன்பே, பேடிஎம் இது போல எந்த பேமெண்ட்டுக்கும் ஈஸியா வித்ரா பண்ணிக்க முடியும். அண்ட் யார் வேணாலும் எங்கிருந்து வேணாலும் இந்த டைமுக்கு வேணாலும் உங்க வீட்டுல இருந்து ஒர்க் பண்ணி எயின் பண்ணிக்க முடியும். நோ ஏஜ் லிமிட், நோ எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ், நோ இன்வெஸ்ட்மெண்ட். அதே போல உங்ககிட்ட லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டர் இல்லைனாலும் ஒரு மொபைல் போன் இருந்தாலே போதும். சோ வாங்க, இந்த ஜாப்ல எப்படி ரிஜிஸ்டர் பண்றது, எப்படி ஒர்க் பண்றது, எப்படி பேமெண்ட் வித்ரா பண்றது இது போல ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபுல் டீடைல் பாக்கலாம். சோ ஸ்கிப் பண்ணா பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். அண்ட் இந்த சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் மணி ஈனிங் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிருக்கோம். இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பண்ணி பிரஸ் பண்ணிக்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற ஜாப் வீடியோஸ் நோட்டிபிகேஷன் ஃபாஸ்ட் ரிசீவ் ஆகும். வாங்க, இந்த ஜாப் பத்தி ஃபுல் டீடைல் பாக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக எவ்ரி மந்த் ஸ்பெஷல் கிவ் அவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சோ உங்கள 3 லக்கி வின்னர்ஸ் சூஸ் பண்ணி பர் ஹெட்க்கு 2000 டோட்டலா 6000 ரூபீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். வின் பண்றவங்களோட கூகுள் பே, போன் பே, பேடிஎம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கோம். இதில் நீங்க வின் பண்ணணும்னா இது மட்டும் நீங்க செஞ்சா போதும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணிட்டு உங்களோட வாட்ஸ்அப் குரூப் ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல டன் ஆர் எனி கமெண்ட் பண்ணா போதும். கிவ்அவே வின்னர் லிஸ்ட் அவர் சேனல் யூடியூப், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் குரூப்ல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்பவே இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த கிவ்அவே லக்கி வின்னர் நீங்களா கூட இருக்கலாம். ஆல் தி பெஸ்ட். இப்ப நம்ம இந்த வெப்சைட்ல ஒர்க் பண்ணி இன்வைட் போறோம். இந்த வெப்சைட்ல நிறைய பேர் ஒர்க் பண்ணி நல்லாவே இன்வைட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நீங்க மென்ஷன் பண்ணிக்கிறாங்க, வி டு நாட் சார்ஜ் எனிதிங் ஃபார் தி அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. சோ இந்த ஜாப்ல நீங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம ஃப்ரீயாவே ஒர்க் பண்ணி இன் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ஜாப் நம்ம ஒர்க் பண்றதுக்காக நிறைய கேட்டகரியில இருந்து நமக்கு ஜாப் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம கவர்மெண்ட் டைப்பிங் ஜாப்ல எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு இந்த ஸ்பீச் ரெக்கார்டிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் கிளிக் பண்ணதும் இது போல ஒரு பேஜ் வந்துருவீங்க. இந்த ஜாப் உங்களுக்கு தெரிஞ்ச லோக்கல் லாங்குவேஜ்லயும் கூட ஒர்க் பண்ணி இன் பண்ணிக்க முடியும். அதாவது தமிழ், இங்கிலீஷ், கன்னடம், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி இது போல எந்த லாங்குவேஜ் வேணாலும் நீங்க ஒர்க் பண்ணி இன் பண்ணிக்க முடியும். அண்ட் ஜாப் லொகேஷன் எனிவேர் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. சோ நீங்க எந்த லொகேஷன்ல இருந்தாலும் உங்க வீட்ல இருந்து ஒர்க் பண்ணி இன் பண்ணிக்க முடியும். அதே போல இந்த ஜாப்க்கு நீங்க ஃப்ரெஷரா இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனா இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாப்ல நீங்க என்ன ஒர்க் பண்ண போறீங்கன்னா உங்களோட நேட்டிவ் லாங்குவேஜ்ல அவங்க கொடுக்குற டேட்டாவை ஸ்பீச் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி தர மாதிரி வரும். அண்ட் ஒரு சில டேட்டாவை நீங்க மெயின்டைன் பண்ற மாதிரியும், அப்டேட் பண்ற மாதிரியும், ஆர்கனைஸ் பண்ற மாதிரியும், அண்ட் சம் டேட்டால எரர்ஸ் ஆஃப் ஹண்ட்ரட் பண்ணி கிளியர் பண்ற மாதிரியும் இது போல சிம்பிள் அண்ட் ஈஸியான ஜாப்ல நீங்க ஒர்க் பண்ணி என்ன பண்ண போறீங்க. அண்ட் இது போல நீங்க ஒர்க் பண்ற ஸ்பீச் ரெக்கார்டிங் டேட்டா என்ட்ரி ஜாப்க்கு எவ்ரி 60 மினிட்ஸும் 900 ரூபீஸ் ப்ரொவைட் பண்றாங்க. இது அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து வேரி ஆகும். சோ நீங்க இது போல ஒர்க் பண்ணும்போது பர் டேலேயே 1000க்கு மேல ஈஸியாக வின் பண்ண முடியும். அண்ட் இந்த ஜாப்ல ஒர்க் பண்றதுக்கு உங்களோட நேட்டிவ் லாங்குவேஜ்ல ரீட் பண்ணவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவும் நல்லாவே தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது மிச்சம் பண்ணிக்கிறாங்க. இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருந்தா ஒன்ஸ் நீங்க இந்த ஜாப் டிஸ்கஷன் ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு இந்த அப்ளை ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் கிளிக் பண்ணதும் இது போல ரெக்கார்டிங் ஜாப் ஓபனிங் 2024 அப்படிங்கிற இந்த ஜாப்க்கான ஜாப் அப்ளிகேஷனுக்குள்ள வந்துருவீங்க. இதுல ஃபர்ஸ்ட் நீங்க ரிஜிஸ்டர் பண்றதுக்காக உங்களோட வேலிட் இமெயில் ஐடி என்டர் பண்ணிட்டு இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் கிளிக் பண்ணதும் இது போல ஒரு பேஜ் வந்துருவீங்க. இதுல ஃபர்ஸ்ட் உங்களோட பேசிக் டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. அதாவது உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் இது போல என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களோட டேட்டா பர்த் கேட்டிருப்பாங்க. டேட்டா பர்த், மந்த், டே, இயர் இது போல ஃபார்மேட்ல என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர், அட்ரஸ் இதெல்லாம் என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களோட நேட்டிவ் பிளேஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்டோட நேம் என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களோட லொகேஷன் பின்கோட் என்டர் பண்ணுங்க. அடுத்து உங்களோட நேட்டிவ் பிளேஸ்ல எவ்வளவு இயர் ஸ்டே பண்ணிக்கிறீங்க இருக்காங்க. சோ இதுல உங்களோட நேட்டிவ் பிளேஸ்ல ஸ்டே பண்ண இயரை மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களோட கரண்ட் பிளேஸ் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் கரண்ட் பிளேஸோட பின்கோடு இங்க என்டர் பண்ணுங்க. அதே போல உங்களோட கரண்ட் பிளேஸ்ல எவ்வளவு இயர் ஸ்டே பண்ணிக்கிறீங்க அதையும் மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களோட நேட்டிவ் லாங்குவேஜ் இருக்காங்க. இதுல உங்களுக்கு நேட்டிவ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுங்க. இதுல நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச எந்த லாங்குவேஜ்ல ஒர்க் பண்ணி என் பிடிக்க முடியும். உங்களுக்கு தமிழ் தெரியும், தமிழ் லாங்குவேஜ் டிக் பண்ணி கூட ஒர்க் பண்ணி என் பிடிக்க முடியும். நெக்ஸ்ட் டெசிக்னேஷன் கேட்டுருக்காங்க, அதாவது ஜாபோட டைட்டில் கேட்டுருக்காங்க. அதுக்கு இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிப்பாங்க, அதை காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நீங்க ஆர்கனைசேஷன் என்டர் பண்ற மாதிரி இருந்தா என்டர் பண்ணலாம், அதர்வைஸ் NBA அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களோட லேட்டஸ்ட் சிவி கேட்டுருக்காங்க. இதுல உங்களோட எஜுகேஷன் டீடைல்ஸ், எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் அண்ட் இந்த ஒர்க்ல உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தெரியுமோ அதெல்லாமே மென்ஷன் பண்ணுங்க. உங்களோட ரெசியூமே நீங்க லிங்காவும் இங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களோட பேன் கார்டு நம்பர் இன்ஸ்டா என்டர் பண்ணுங்க, அதர்வைஸ் NBA அப்படிங்கறத மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நீங்க ரெக்கார்டிங் அண்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப்ல எந்த ஜாப்ல ஒர்க் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு கேட்டுக்காங்க. இதுல உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்குமோ அது இங்க மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாப்ல எந்த லாங்குவேஜ்ல ஒர்க் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு கேட்டுக்காங்க. இதுல உங்களுக்கு லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுங்க. இதுல நீங்க தமிழ் லாங்குவேஜ்ல ஒர்க் பண்ற மாதிரி இருந்தா இந்த அதர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி தமிழ் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணுங்க. அதே போல மலையாளம் செலக்ட் பண்ற மாதிரி இருந்தாலும் இந்த அதர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி மலையாளம் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நீங்க இந்த ஜாப்ல செலக்ட் ஆகும்போது எந்த பிளேஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க ஒர்க் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்களோ அந்த பிளேஸோட நேம் இங்க மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் நீங்க என்டர் பண்ண பிளேஸோட பின்கோட் இங்க மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலா இந்த ஜாபோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு இந்த எஸ் ஐ அக்ரி ஆப்ஷன் டிக் பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல நீங்க ஏதாவது என்டர் பண்ண மாதிரி இருந்தா என்டர் பண்ணலாம், அதர்வைஸ் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி
உங்களுக்கான ஜாப் அப்ளிகேஷன் இசை சென்ட் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணதும் ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி காண்டக்ட் பண்ணி உங்களுக்கான ஜாப் ரிவ்யூ பண்ணுவாங்க. தென் இந்த ஜாப்ல எப்படி ஒர்க் பண்ணணும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்க ஃபுல் ட்ரைனிங்மே உங்களுக்கு ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதை யூஸ் பண்ணி ஈஸியாகவே ஒர்க் பண்ணி பண்ணிக்க முடியும். அண்ட் முக்கியமாக இந்த ஜாப் நீங்கள் ஒர்க் பண்ணும்போதும் ரிஜிஸ்டர் பண்ணும்போதும் யாருக்கு எங்கேயும் பே பண்ணாதீங்க, அவங்க தான் உங்களுக்கு பே பண்ணணும். இது போல இந்த சேனலில் லேட்டஸ்ட் ஆன்லைன் மணி ஏர்னிங் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிக்கிறோம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கங்க.